அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம எப்போ நம்பிக்கையோட நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் வருதுங்க. கஷ்டம் வரும்போது தான் மனிதர்கள் இறைவனை நினைக்கிறாங்க. எப்போதுமே நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இறை வழிபாடு செய்கிறத நிறுத்தக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் அவசியம் கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கணும். அதுக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கிக்கணும். எப்போதுமே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது மழை பெய்யும் போது நமக்கு குடை மாதிரி, எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம இறை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வந்தால் கூட நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, நோய் நொடி இருந்தாலும் சரி, கடன் சுமை இருந்தாலும் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கு சூழ்நிலையில் நிறைய பேர் கஷ்டப்படுறது கடன் சுமையினால தான். 11 வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெருசாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. இது அதிகம் செலவும் இல்லாத ஒரு பரிகாரம் தான். மஞ்சள், விரலி மஞ்சள் கிடச்சிச்சின்னா அதை வாங்கிக்கோங்க. அது குருவோட அம்சம் கொண்டது. இதை கட்டாயம் நீங்கள் வியாழக்கிழமை குரு நாள் அன்னைக்கு தான் வாங்கணும். வாங்கின மஞ்சளை வந்து உங்கள் வீட்டில் குலதெய்வம் படத்து முன்னாடியோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்திலேயோ வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா அம்மன் பாதத்தில், வேறு எந்த அம்மன் இருந்தாலுமே அந்த அம்மனோட பாதத்தில் வச்சு விரலி மஞ்சளை வழிபடலாம். எத்தனை விரலி மஞ்சள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 3, 5, 9, 11 இது போல் ஒற்றைப்படையில் விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து அம்மன் பாதத்தில் வச்சு வழிபட்டுருங்க. எப்போதுமே எந்த ஒரு பரிகாரத்துக்கும் குண்டு மஞ்சளை விட விரலி மஞ்சளுக்கு கொஞ்சம் சக்தி அதிகம். விரலி மஞ்சள் வச்சு செய்கிற பரிகாரம் உடனடியாக பலன் கொடுக்கும்னு நம்பப்படுதுங்க. அம்மன் பாதத்திலேயோ குலதெய்வம் பாதத்திலேயோ வச்சதுக்கு பிறகு தீபத்தை ஏற்றி மனதார இறைவனை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையணும். அது கடனாக இருந்தாலும் சரி, நோய் நொடியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு குறையணும். எதுவாக இருந்தாலுமே சீக்கிரம் அது சரியாயணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சளை அங்கேயே வச்சுடுங்க. அன்னைக்கு இரவு முழுக்க அந்த மஞ்சள் குலதெய்வத்தோட பாதத்திலேயோ அம்மன் பாதத்திலேயோ வச்ச மாதிரியே இருக்கட்டும். பூஜை அறைய மூடி வச்சுடுங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த மஞ்சளை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு தானமாக கொடுத்துருங்க. அது மாரியம்மன், வாராகி அம்மன், துர்கை அம்மன், இப்படி எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதான். அந்த மஞ்சளை கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்கிக்குவாங்க. கோவிலில் எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மஞ்சளை எடுத்துக்குவாங்க. 11 இதே போல் மஞ்சளை கடன்லாம் குறையணும், நோய் நொடி தீரணும், வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் சண்டை சச்சரவு தீரணும், இப்படி எதுவாக இருந்தாலும் அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு தானமாக கொடுக்கணுங்க. இதை தொடர்ந்து 11 செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கின உடனேயே உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையிறத நீங்கள் கண் கூட உணரலாம். அம்மனோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இந்த சொத்தை வித்துட்டா நல்லாயிருக்கும், நம்ம பற்ற கடனெல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு நினப்பாங்க. கேஸ் ஜெயிக்கணும்னு ஒரு சிலருக்கு இருக்கும், வேலை கிடைக்கணும், இது போல் வெளியிலேருந்து பணம் வர வேண்டியிருக்கும், அந்த பணம் வரணும், இப்படி நிறைய வேண்டுதல்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. முக்கியமான ஒரு காரியத்தை நடத்த விடாமல் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த கெட்ட நேரத்தை சரி செய்யறதுக்கு தான் இந்த பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. ஒரு சிலர் கொடுத்த கடன் வசூலாகாமல் இருக்கும், அந்த பணம் திரும்பி வந்துருச்சுன்னா அவங்க குழந்தைங்க மேல் படிப்புக்கு உதவும், திருமணத்துக்கு உதவும், அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் வாங்கினவங்க திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனசு கஷ்டம், எப்படிப்பட்ட பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலை மாறுறதுக்கு இது அற்புதமான பரிகாரமாக இருக்குங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற மஞ்சள் ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். அது நிச்சயம் கோவிலில் பூஜைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மஞ்சள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். தொடர்ந்து 11 இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே நிறைவேறிடும் அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.